இணையும் பல புதிய அரசியல் கூட்டணிகள். விடுதலை புலிகளின் புதையல், பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் அகழ்வு நடவடிக்கை. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் போராட்டத்தில் பௌத்த தேரரும் பங்கேற்பு. வெளிநாடு செல்ல முயன்ற இளைஞனின் விபரீத முடிவு. இலங்கையில் இதுவரை நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களின் போது இல்லாத அளவுக்கு இம்முறை அரசியல் கூட்டணிகள் களம் காணவுள்ளன. அதேபோல இம்முறை மும்முனை போட்டி பலமாக இருக்கும் எனவும், 50% மேற்பட்ட வாக்குகளை பெறுவதற்கு பிரதான வேட்பாளர்கள் முழு வீச்சுடன் செயற்பட வேண்டி வரும் எனவும் அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். 2024 அக்டோபரில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதற்காக பாதீட்டில் நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த தேர்தலை இலக்கு வைத்து பரந்துபட்ட கூட்டணியை அமைப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக இடம்பெற்று வருகிறது. கிளிநொச்சி மாவட்ட குமாரசாமிபுரம் பகுதியில் பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் விடுதலை புலிகளின் தங்கத்தினை தேடி 2வது நாளாகவும் புதையல் தோண்டும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. குறித்த பகுதியில் விடுதலை புலிகளின் தங்கங்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படும் ஒரு இடத்தினை அகழ்வு செய்வதற்கு கிளிநொச்சி நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தர்மபுரம் போலீசார் நீதிமன்றில் மேற்கொண்ட வழக்கிற்கு அமைய கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றம் நேற்று குறித்த பகுதியில் அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட நிலையில் எதுவும் கிடைக்காத நிலையில் மேலும் பல பகுதிகளை தோண்டி பார்ப்பதற்கு 2வது நாளாக இன்று நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த அகழ்வு முன்னெடுப்பதற்காக வீதிகள் மற்றும் குறித்த காணியினை சூழ அதிக அளவில் படையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு நிலையில் போலீசார், சிறப்பு அதிரடி படையினர், தடயவியல் போலீசார், நீதிமன்ற உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், தொல்பொருள் திணைக்களத்தினர், கிராம அலுவலர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் முன்னிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதனை பார்ப்பதற்காக பெருமளவான மக்கள் வீதிகளில் கூடி நின்ற நிலையில் உட்செல்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தின் உயர் அதிகாரிகள் பலரும் குறித்த இடத்தில் பிரசன்னமாக இருந்ததோடு குறித்த பகுதியில் அமையப்பெற்ற உட்பகுதியில் விடுதலை புலிகளால் தங்கம் புதைக்கப்பட்டுள்ளதாக கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அந்த வீட்டில் தற்போது அறைக்கு மாலை ஒன்று நிறுவப்பட்டுள்ளதால் வீட்டுக்குள் ஒரு அறையின் ஒரு பகுதியில் நிலத்தில் சுமார் 4 அடி வரை நேற்று தோண்டப்பட்டுள்ளது. எனினும் எதுவும் கிடைக்காத நிலையில் இன்று 2வது நாளாக கனரக இயந்திரம் கொண்டு தோண்டும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளது நீதி கோரிய போராட்டமானது பௌத்த தேரர் ஒருவரின் பங்கெடுப்புடன் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி சற்று முன் கிளிநொச்சியில் போராட்டம் ஒன்று ஆரம்பமாகியுள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர் போராட்டம் 7 ஆண்டுகள் பூர்த்தியானதை முன்னிட்டே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த போராட்டமானது கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக ஆரம்பமாகி டிப்போ சந்தி நோக்கி ஏனையின் வீதி ஊடாக பேரணியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இலங்கை இந்தியாவின் ஒரு பகுதி என சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்த பாரதூரமான கருத்து தொடர்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பிவித்ருஹெல உரிம தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய ஹமன்பில தெரிவித்துள்ளார். இவ்வாறாக கருத்து வெளியிட்டுள்ளதன் மூலம் அமைச்சர் ஹரின் தேசத்துரோக குற்றத்தை இழைத்துள்ளார். அது மரண தண்டனைக்குரிய குற்றமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பிவித்ருஹெல உரிமைய கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், அமைச்சரின் இந்த கருத்து அமைச்சராக நியமிக்கப்படுவதற்கு முன்னர் அரசியலமைப்பின்படி எடுக்கப்பட்ட சத்திய பிரமாணத்தை மீறுவதாகும். இதன்படி அமைச்சர் ஹரின் அமைச்சர் பதவியை வகிக்க தகுதியற்றவர். மறுபுறம் நமது நாட்டை வேறொரு நாட்டுடன் இணைப்பது தேசத்துரோக செயலாகும். தேசத்துரோகம் என்பது ஒரு அரசனுக்கு துரோகம் செய்வதல்ல. நமது தண்டனை சட்டத்தில் தேசத்துரோகத்திற்கான தண்டனை மரணம். எளிமையாக சொல்வதனால் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ மரண தண்டனை வழங்கக்கூடிய குற்றத்தை செய்துள்ளார் என அவர் மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார். புத்தளத்தில் இளைஞர் ஒருவர் விபரீத முடிவை எடுத்து உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முந்தல் பகுதியைச் சேர்ந்த காவிந்த மதுசங்க என்ற 24 வயதுடைய இளைஞனை நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த இளைஞனின் தாயும் சகோதரியும் வெளியில் சென்ற நிலையில் தந்தை தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்துள்ளார். இந்த நிலையில் குறித்த இளைஞன் வீட்டின் அறையொன்றுக்குள் உயிரை மாய்த்துள்ளார். உடனடியாக அவரை முந்தல் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ள போதிலும் இளைஞன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த இளைஞன் வெளிநாடு செல்ல முயற்சித்துள்ளார். இதற்காக வீட்டில் பணம் கேட்டதாக தந்தை குறிப்பிட்டுள்ளார். தற்போது பணம் இல்லை எனவும் அதற்கான ஒழுங்குகளை செய்து தருவதாக தந்தை தெரிவித்திருந்த போதும் இளைஞன் உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.